எல்லருக்குமே வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னோடய கேமிங் ரெக்கார்ஸ் யூடியூப் சேனல்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்படி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மொக்க கேமுங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மொக்க கேம் இதுக்கு முன்னாடி வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி என்னப்பா இது மொக்க கேம் அந்த அளவுக்கா அப்படின்னா பாருங்கள். ஏன்னா இது வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் அதனால தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ ப்ளே பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது எந்த மாதிரி ஒரு கேம்ன்றத. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆஃப்லைன் கேம்ஸ் அதிகமாக கேட்ட காரணத்தால் பார்த்தீங்கன்னா சரி இந்த கேம் வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாக வந்து காமிச்சிட்டே இருந்தது ப்ளே ஸ்டோரில், சரி அதனால் தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஃபஸ்ட் எடுத்துல இந்த கேமுடைய ஸ்டோரிஸ் வந்து சொல்கிறாங்க, அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து போயிருக்காரு, ஸோ அதை தேடிட்டு வந்து ஃபாதர் போகிறேன் அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஸ்டோரி போயிட்டுருக்கு. இந்த ஸ்டோரி ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா சவுண்டோடு தான் கொடுக்கலான்னு பார்த்தேன், காப்பிரைட் கிளைம் ஏதாவது வரும்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஏன்னா இப்போ கேம்லாம் வந்து அந்த ஆடியோ நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த காப்பிரைட் கிளைம் ஏதாவது வருது. ஸோ அதனால் நான் வந்து கொடுக்கல. ஸோ இந்த கேமுடைய ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 84 MB தான், 100 MBக்குள்ளே தான், ஓகேவா. ஸோ எடுத்த உடனே இப்போ தான் வந்து காமிக்கிறாங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத, எப்படி எப்படி அட்டாக் பண்ணணும், எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்றத. ஆனால் இதுவே கொஞ்சம் கிராஃபிக்ஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி தான் தெரியும். கேட்கலாம் ஏம்பா 100 MB இதுவே பெரிய விஷயம்பா அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் MB லைட்டாக கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டு கூட கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துக்கலாம் அப்படி தான் தோணுச்சு முதல் எடுத்தோடனே. என்னுடைய ஃபஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன், ஃபுல் கேம் விளையாடல நான், அதுக்கு என்ன ரீசன்ன்றது உங்களுக்கு தெரியும், நான் போக போக சொல்கிறேன், ஓகேவா. வீடியோக்கு வந்து லைக் மட்டும் பண்ணி விட்டுங்க. ஃபஸ்ட்டு உடனே காமிக்கிறாங்க ஒரு டியூட்டோரியல் மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே எல்லா கேம்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு உடனே எப்படி வந்து எனிமிஸை நீங்கள் அட்டாக் பண்ணணும் அப்படின்றத சொல்லி தந்துட்டுருக்காங்க. சில பல கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல், இன்னொன்று அட்டாக் பண்ணுறதுக்கு வெப்பன், அப்புறம் நெக்ஸ்ட்டு சில பல பவர்ஸ் அவருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து காமிச்சிட்ருக்காங்க. அதேமாதிரி இது ஒரு ஆஃப்லைன் கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்லைன் கேம் தான், நான் ஆன்லைனில் ப்ளே பண்ணல. ஏன்னா நான் எப்பவுமே வந்து எல்லா கேமையும் வந்து ஆஃப்லைனில் தான் ட்ரை பண்ணுவேன் ப்ளே பண்ணி. ஸோ அது வந்து ஒர்க் ஆகாத பட்சத்தில் தான் ஆன்லைனுக்கு போவேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இது ஆஃப்லைனில் தான் ட்ரை பண்ணேன், ஆஃப்லைனில் ஒர்க் ஆகுது. இன்னொரு விஷயம் எனக்கு கடுப்பான விஷயம்னா இந்த மெயினான இந்த விஷயந்தான். இப்போது நீங்கள் நிறைய கேம் ப்ளே பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, ஒரு லெவல் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தானே போயிட்டு அப்கிரேட் பண்ணுவீங்க, வெப்பனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஆனால் இதில் ப்ளே பண்ண நடுவில் சும்மா இப்போ ஒரு எனிமி அட்டாக் பண்ணலான்னு போவீங்க, சும்மா சும்மா அங்கெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணி உயிரை வாங்கிட்டு இருந்தது. ஸோ இது நான் பார்த்த ஒரு ரொம்ப பெரிய கடுப்பான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு லெவல் முடிச்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அப்கிரேட் பண்ணணும். ஸோ அப்போ காமிச்சா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி இந்த வெப்பன்லாம் வந்து பழசு, ஸோ அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. பாருங்களேன், நான் ப்ளே பண்ண நடுவில் வந்து ஒரு தடையும் வந்து அப்கிரேட் பண்ணுன்னு உயிரை வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எனிமியை வந்து அட்டாக் பண்ணிட்டோம். ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு மேப் மாதிரி, மேப்பு காயின்ஸ்லாம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கிளம்புறோம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம், மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இப்போயே வந்து அப்கிரேட் வந்து கேட்டுருச்சா, அங்கே பாருங்களேன் கத்தி, இவ்வளோ பெரிய கத்தி. இதுவே எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வெப்பனை வந்து அப்கிரேட் பண்ணுறோம், அதுக்குன்னு இப்படியா தூக்க முடியாமல் தலையை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னென்னா ஒரு சின்ன லெவல் அப்படின்னா பரவாயில்ல, நிறைய பேர் வந்து இப்போ இந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் இவ்வளோ பெரிய வெப்பன். அப்போது நெக்ஸ்ட்லாம் கத்தி அப்கிரேட் பண்ணால் அப்போ இவ்வளோ பெருசு வரும். ரெண்டாவது தடவை ஒரு தடவை அப்கிரேட் பண்ணதுக்கு இவ்வளோ பெருசு இருக்குது கத்தி. சாரி கத்தி இல்லையா, அது பேர் ஏதோ ஒன்று, அந்த வெப்பன் பேர், அது இவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் போக போக நெக்ஸ்ட் லெவல்லாம் அப்கிரேட் பண்ணால் என்ன எப்படி ஆகுமோ, இங்கே இந்த பெட்டிலாம் இருக்கும். ஸோ இந்த பெட்டிலாம் உடைச்சா காயின்ஸு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதெல்லாம் எடுத்து கிளம்பலாம். இங்கே இது என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. ஒரு சூர்கேஸ் பெட்டி இருக்குது, அதுலேருந்து எடுக்க வேண்டியதை எடுத்தாச்சு. இங்கே யாராச்சும் எனிமி இருப்பாங்களான்னு பார்த்தேன், யாரும் இல்லை. இது வந்து ஒரு ஸ்டோரி கேம் மாதிரி சொல்லலாம். நான் ஆனால் ப்ளே ஸ்டோரில் பார்க்கும்போது என்ன நினச்சேன், ஸ்டோரி கேம் இல்லை அப்படின்னு நினச்சேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதை படிக்கல, நான் வழக்கமாக பார்ப்பேன் ஸ்க்ரீன்ஷாட்ஸை பார்ப்பேன், ஓ ஸ்க்ரீன்ஷாட்ஸை வச்சு ஓ இந்த மாதிரி இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு தாட்டோட வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் இன்ஸ்டால் பண்ணேன். நான் எப்படி நினச்சேன்னா உள்ள ஷேடோ ஃபைட் மாதிரி அப்படி அந்த மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி நான் இன்ஸ்டால் பண்ணி வந்தேன். கிட்டத்தட்ட நேம் கூட பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படின்னு போட்டு தான் நிஞ்சா அப்படின்னு போட்டுருந்தது நேமும். நான் அந்த மாதிரி கேம் அப்படி தான் நினச்சி இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வந்து ஒரு ஸ்டோரி கேம் அப்படின்னு. சரி ஓகே, நல்லாயிருக்கும் தான் நினச்சி ப்ளே பண்ணிருக்கேன். இந்த அப்படியே போயிட்டுருக்கோம், ஒரு எனிமி தான் இது வரைக்கும் அட்டாக் பண்ணிருக்கோம், அங்கே ஒரு எனிமி இருக்கான். இப்போ பாருங்கள் அந்த எனிமியை நான் அட்டாக் பண்ண போகிறேன், என்ன ஆகுது என்பதெல்லாம் பாருங்கள், நீங்களே பாருங்கள். அதுக்குள்ளே பாருங்களேன், இங்கே வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணு இந்த மாதிரியா சொல்கிறது. ஒரு இடத்துலையும் போயிட்டு சும்மா சும்மா இது வந்து எனக்கு பிடிக்காமல் இருந்தது, கடுப்பு ஆகிற மாதிரி. கன்று வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள், எடுங்க அதை எடுங்க இதை எடுங்கன்னு ஒரு தடவை நடுவில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. இது இப்போ ஒரு லெவல் முடியுது,
ஓகேவா? நீங்கள் அதை வச்சு காயின் விற்கிறீங்க, ஸோ காமிச்சா பரவாயில்ல. ஒரு சண்டைக்கு போயிட்டுருக்கேன், அந்த டைமில் போயிட்டு அப்கிரேட் பண்ணு, அப்கிரேட் பண்ணால் தான் நீ சண்டை போட முடியும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீல் தான் ஆச்சு. ஒரு தடவையும் வந்துட்டு இருந்தது. சரி ஓகே, நீங்களாம் வந்து அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சம்பவம் நடக்கும், தரமான சம்பவம். அதுதான் நான் வந்து செம்ம காண்டானேன் இந்த கேமில். பாருங்கள், இன்னும் நான் வந்து சண்டை போட்டுட்ருக்கேன் ஓகேவா? இப்போ அப்கிரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. சரி, நாமளும் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு போனாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கேமே. இதை வந்து என்னால் அப்கிரேடே பண்ண முடியல, அப்கிரேடும் பண்ண முடியல, பேக் வர முடியல, எந்த ஆப்ஷனுமே கிளிக் ஆகல. ஹேங் ஆகிடுச்சான்னு கேட்டால் ஹேங் ஆகலை. அவங்க வந்து கண்ட்ரோல் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் எழுதுன அர்த்தம். நானும் நம்ம ஃபோன் தான் ஹேங் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சி பேக்லாம் வந்து பார்த்தேன், எல்லாம் ஒர்க் ஆச்சு. ஆனால் இந்த ஆப்ஷன்லேருந்து என்னால் அப்கிரேடும் பண்ண முடில, பேக் கொடுக்க முடில, எந்த ஆப்ஷனுமே கொடுக்க முடில. அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு கேமு. இப்படி இருந்தால் என்னத்தான் பண்ணுறது? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.